வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக வினுஜா. கௌரி, முதலில் தலைப்புச் செய்திகள். தருமபுரியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தூய்மை திட்டம் ஆய்வு. எதிர்ப்பு தெரிவித்து திமுக கருப்பு கொடி போராட்டம். சிவகாசியில் விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக ஆர்ப்பாட்டம். பட்டாசு தொழிலை பாதுகாக்க வலியுறுத்தல். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல். கற்களை வீசி விரட்டி அடித்ததாக புகார். தில்லியில் பட்டாசு ஆலை உரிமையாளர் கைது. 17 பேர் பலியானது தொடர்பாக விசாரணை. தருமபுரி மாவட்டத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஆய்வு மேற்கொண்டதை எதிர்த்து திமுகவினர் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவியேற்ற பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஆய்வு நடத்தி வருகிறார். தருமபுரி மாவட்டத்தில் ஆளுநர் பன்வாரிலால் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஆளுநர் முதலில் ஒட்டப்பட்டி பகுதிக்கு சென்று அங்குள்ள கக்கஞ்சிபுரத்தில் தூய்மை பாரதம் திட்டம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பின்னர் அப்பகுதி மக்களிடம் தூய்மை பாரதம் குறித்த துண்டு பிரசுரத்தை ஆளுநர் வழங்கி உறுதிமொழி எடுக்கச் செய்தார். ஆளுநருடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன், மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன், மாவட்ட வருவாய் அலுவலர் காளிதாஸ் உள்ளிட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் ஒட்டப்பட்டி வள்ளுவர் நகர் பகுதியில் தேங்கி கிடந்த குப்பைகளை அள்ளி ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தூய்மைப்படுத்தினார். ஒட்டப்பட்டி பகுதியில் ஆளுநர் ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாவட்ட செயலரும் எம்எல்ஏவான தடங்கம் சுப்பிரமணிய தலைமையில் திமுகவினர் சுமார் 200 பேர் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆளுநரை எதிர்த்து முழக்கங்களை எழுப்பினர். அவர்களை தடுத்த காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தமிழக ஆளுநர் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் வந்து ஆய்வுக்காக வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு தமிழக அரசினுடைய உரிமைகளை பறிக்கின்ற வகையில் இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். இன்றைக்கு தருமபுரியில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து தோழர்களும் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தி தேமுதிக சார்பில் சிவகாசியில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பிரேமலதா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதியில் இருந்து பட்டாசு தொழிலுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டுமென வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவித்தனர். அப்போது பேசிய விஜயகாந்த், மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுத்து லட்சக்கணக்கான பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தினர். நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் தங்களை சரமாரியாக தாக்கியதாக தமிழக மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதும் அவர்களை சிறைப்பிடிப்பதும் தொடர்கதையாகி வருகிறது. ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று 400 அதிகமான விசைப்படகுகளில் 2000 அதிகமான மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது 2 ரோந்து படகுகளில் வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை கற்கள் மற்றும் பாட்டில்களை வீசி தாக்கினர். மீனவர்களின் படகுகளில் ஏறி மீன்பிடி வலைகளை கடலில் வெட்டி வீசி அட்டுழியத்தில் ஈடுபட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் கரைக்கு அவசரமாக திரும்பினர். இலங்கை கடற்படையினரின் தாக்குதலால் தங்களுக்கு 30,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர். இலங்கை கடற்படையினர் அத்துமீறி தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையினரின் தாக்குதலால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் கூறினர். இன்ன வந்து எங்களுக்கு தெரியாம வந்து எல்லை தாண்டி போய் மீன் பிடிச்சான். ஆனா இப்ப எங்களுக்கு எல்லை எல்லாம் தெரியுது, சிபிஎஸ்ல தெரியுது. தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு 20-10 கூட எங்களை வந்து லேசா தப்பி தவறி போட்டு கொஞ்சம் அலைக்கு லேசா போனா கூட வந்து எங்களை வந்து எங்க வலையில அறுத்து எங்களை வந்து சேதப்படுத்துற நோக்கத்தோட இருக்காங்க இலங்கை அரசு. ஆனா மத்திய மாநில அரசு இதை கண்டிச்சு 1 மீட்டராவது 1/2 மீட்டர் இருக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு தொலைவரும் செய்யாத அளவுக்கு எங்களுக்கு இனிமே பாதுகாப்பு கொடுங்க எங்களுக்கு மீன் பிடிக்க.
பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதால் எல்லையில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் வீரர்கள் சுட்டதில் இந்திய வீரர் உட்பட 4 பேர் பலியாகினர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள பன்னாட்டு எல்லைப்பகுதி, எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி ஆகிய இடங்களில் பாகிஸ்தான் படையினர் கடந்த 2 நாட்களாக பல இடங்களில் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனால் ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லையில் பதற்றம் நிலவுகிறது. காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் தரப்பினர் நடத்திய தாக்குதலில் இந்திய வீரர் உட்பட 4 பேர் பலியாகினர். ஜம்முவில் உள்ள கனாசக் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் நடத்திய தாக்குதலில் 2 பேர் காயமடைந்தனர். அவர்களில் ஒருவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். ஜம்முவை அடுத்த ஆரஸ்புரா பகுதியில் உள்ள எல்லையோர கிராமங்கள் மீது பாகிஸ்தான் படையினர் நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலில் இந்திய வீரர் மன்தீப் சிங் என்பவர் பலியாகினார். இதனிடையே எல்லையில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் கடந்த 5 நாட்களாக 10 பேர் பலியாகினர், 50 பேர் காயமடைந்தனர். இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் பாகிஸ்தான் தரப்பில் 27 பேர் பலியானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதல் காரணமாக பன்னாட்டு எல்லையில் வசித்து வந்த 10,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில்தான் நீட் தேர்வு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளதால் தமிழகம் உள்ளிட்ட மாநில கல்வி வாரிய பாடத்திட்டத்தில் படிக்கும் பிளஸ் டூ மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மருத்துவ படிப்புகளில் சேர நாடு முழுவதும் நீட் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இதில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கேள்விகள் கேட்கப்படும். இந்நிலையில் சமீபத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், நடப்பாண்டு நடைபெற்ற உள்ள நீட் தேர்வில் மாநில பாடத்திட்டத்தில் இருந்தும் வினாக்கள் இடம்பெறும் என தெரிவித்தார். இது மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பயின்ற பெரும்பாலான தமிழக மாணவர்களுக்கு ஆறுதல் அளித்தது. இந்த சூழலில் நீட் தேர்வு தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட சிபிஎஸ்இ வாரியம் இந்த ஆண்டும் நீட் தேர்வு பாடத்திட்டத்தில் மாற்றம் எதுவும் இல்லை என கூறியுள்ளது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி தேர்வு நடத்தப்படும் என கூறியுள்ளதால் மாநில கல்வி பாடத்திட்டத்தில் பயிலும் மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தில்லியில் 17 பேர் பலியாக காரணமான பட்டாசு கிடங்கு தீ விபத்து தொடர்பாக ஆலை உரிமையாளர் மனோஜ் ஜெயின் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுதில்லியின் அருகே உள்ள பவானா தொழில்பேட்டையின் ஒரு பகுதியில் உள்ள பட்டாசு கிடங்கில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 17 பேர் உயிரிழந்தனர். தீ விபத்து நேரிட்ட இடத்தை பார்வையிட்ட தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். பட்டாசு கிடங்கு உரிமையாளர் மனோஜ் ஜெயினை தில்லி காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எம்எல்ஏக்களின் ஊதிய உயர்வின் போது நிதிச்சுமை தெரியவில்லையா? தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. எம்எல்ஏக்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கும் போது நிதிச்சுமையை பற்றி தமிழக அரசுக்கு தெரியவில்லையா என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முன் அறிவிப்பு இல்லாமல் பேருந்து கட்டணத்தை உயர்த்தியது மக்களை பாதித்துள்ளதாக தெரிவித்தார். பேருந்து கட்டண உயர்வை எதிர்த்து பாரதிய ஜனதா சார்பில் வரும் 24 தேதி அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தமிழிசை கூறினார். அவசரமாக அதுவும் ஒரே நேரத்தில் மிக அதிகமாக சுமையை ஏற்றும் அளவிற்கு பேருந்து கட்டணத்தை உயர்த்தி இருக்க கூடாது. பேருந்து கட்டணத்தை நிதிநிலை பற்றாக்குறை காரணமாக நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எவ்வளவு விரைவாக ஊதியத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள்? அப்பொழுது நிதி பற்றாக்குறை இந்த அரசாங்கத்திடம் இல்லையா? இந்த அரசாங்கம் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். சென்னை புத்தக காட்சி நாளையுடன் நிறைவடைவுள்ள நிலையில் இன்று வாசகர்கள் ஏராளமானோர் புத்தகங்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றுள்ளனர். சென்னையில் 41வது புத்தக காட்சி அமைந்த கரையில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் கடந்த 10 தேதி தொடங்கியது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் புத்தக காட்சியை பார்வையிட்டு ஆர்வமுடன் புத்தகங்களை வாங்கி சென்றனர். ஞாயிற்றுக்கிழமையான இன்று வாசகர்களின் வருகை அதிகமாக காணப்பட்டது. குழந்தைகளுடன் வந்திருந்த பெற்றோர் உட்பட ஏராளமானோர் பல்துறை புத்தகங்களை வாங்கி வருகின்றனர். புத்தக காட்சி நாளையுடன் நிறைவடைவதால் இன்றும் நாளையும் அதிக அளவு மக்கள் வருவார்கள் என புத்தக காட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். குழந்தைகளுக்கான புத்தகங்கள் உள்ளிட்ட பல்துறை புத்தகங்களை வாங்கியதாக வாசகர்கள் தெரிவித்தனர்.
12 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் இந்த புத்தக கண்காட்சியில் வந்து விற்பனையாகி இருக்குது. இந்த புத்தக கண்காட்சி முழுக்க முழுக்க இளைஞர்களையும் குழந்தைகளையும் மையப்படுத்தியே அடுத்த தலைமுறையை நோக்கி இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும். பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலை வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாயில் இருந்து 1 லட்சம் ரூபாய் வரையிலான புத்தகம் கிடைக்குது. புத்தகத்தினை விலை என்பது வந்து புத்தகத்தினுடைய பக்கங்களை பொறுத்து இருக்குது. விலை வந்து குறைவாக இருக்குது. பெரும்பாலான நூல்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மலிவு விலை பதிப்பில் கொடுக்குறோம். எல்லா விதமான வயசுக்காரங்களுக்கான புக்கும் இங்கே இருக்குது. நான் நிறைய புக்கு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வயசுலாம் இந்த புக் ஃபேருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏற்கனவே வாங்கியிருக்கிறேன். இப்பவும் பார்த்துட்ருக்குறோம். ஒரே இடத்துல நம்ம விரும்புகிற மாதிரி எல்லா விதமான புக்கும் கிடைக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களுக்கும் அவங்களோட படிப்பு சம்மந்தமாகவும் அப்புறம் வீட்டில் படிக்கிறதுக்காக ஸ்டோரி புக்ஸு எல்லா விதமான புக்கும் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபேர்னு வரும்போது ஒரு சில செட் ஆஃப் புக்ஸ் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு சில புக்ஸ் நான் கொஞ்சம் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் முன்னாடி. ஜெயமோகனோட அறம், அப்புறம் கொற்றவைன்னு ஒரு புக். ஒரே இடத்துல எல்லா புக்ஸும் வாங்குறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் ஐ பீன் கம்மிங் வருஷம் வருஷம் இந்த மாதிரி வந்து சில செலக்ட் புக்ஸ் வாங்கிட்டு தான் இருக்கேன். இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கா இடோனோ. நான் இன்றைக்கி தான் வரேன் ஃபர்ஸ்ட் டைம். லாஸ்ட் டே பயங்கர கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதி நீர் அளவு அதிகரித்துள்ள நிலையில் பூண்டி ஏரிக்கு வரும் நீரின் அளவு குறைந்துள்ளது. ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து சென்னை குடிநீருக்காக கிருஷ்ணா நதி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தெலுங்கு கங்கை ஒப்பந்தத்தின்படி ஆண்டுதோறும் தமிழகத்திற்கு 2 தவணைகளாக 12 TMC தண்ணீர் வழங்க தமிழக ஆந்திர அரசுகளிடையே ஒப்பந்தம் போடப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த 31ஆம் தேதி கண்டலேறு அணையிலிருந்து வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீரை ஆந்திர அரசு திறந்துவிட்டது. இந்த தண்ணீரின் அளவு தற்போது 300 கன அடி உயர்த்தப்பட்டு 2300 கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அதிக அளவில் கிடைத்த கிருஷ்ணா நதி நீர் தற்போது குறைந்து 283 கன அடி மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. இதுகுறித்து தகவல் தெரிவித்த பொதுப்பணித்துறை அலுவலர்கள் ஆந்திராவில் உள்ள விவசாயிகள் மின் மோட்டார் மூலம் தண்ணீரை உறிஞ்சி திருடுவதாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க ஆந்திர பொதுப்பணித்துறை அலுவலர்களிடம் புகார் அளித்திருப்பதாகவும் தெரிவித்தனர். நாகர்கோவிலில் தனியார் மருத்துவமனையில் மரணமடைந்த பெண்ணின் உடலை பெற 3 மடங்கு பணம் கட்டுமாறு நிர்வாகம் கூறியதால் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் அருகே பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடகிருஷ்ணன் மனைவி வசந்தி கர்ப்பிணியான இவரை அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். பெண் குழந்தை பிறந்த நிலையில் இரத்தப்போக்கு காரணமாக வசந்தி மேல் சிகிச்சைக்காக மற்றொரு தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் வசந்தி இறந்துவிட்டதாக கூறிய மருத்துவமனை நிர்வாகம் ஏற்கனவே கூறிய கட்டணத்தை விட 3 மடங்கு கூடுதல் கட்டணம் கட்டினால் உடலை தருவோம் என சொன்னதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை முன்பு கூடிய வசந்தியின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் உப்பளு பகுதியில் மழைநீர் வடிந்ததால் உப்பு உற்பத்தி பணி தொடங்கியது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த அகஸ்தியன் பள்ளி பகுதியில் உள்ள 10,000 ஏக்கர் உப்பளங்களில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு கடுமையாக மழை பெய்ததை அடுத்து உப்பு பாத்திகள் மழைநீரால் நிரம்பியதுடன் வரப்புகளும் உப்பள சாலைகளும் சேதமடைந்தன. தற்போது பல இடங்களில் தண்ணீர் வடிந்துள்ளதால் உப்பு உற்பத்தி செய்வதற்காக பாத்திகளை செப்பனிடும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். உப்பு உற்பத்தி பணிகள் தொடங்கினாலும் உப்பை உற்பத்தி செய்து எடுப்பதற்கு இன்னும் 15 நாட்கள் ஆகும். இருப்பினும் கடந்த ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டு மீதமுள்ள 2.5 லட்சம் டன் உப்பு தற்போது டன் 1க்கு 500 முதல் 600 ரூபாய் வரை விற்பனையாகிறது. மனிதநேயம் மற்றும் மத நல்லிணக்கத்தை உருவாக்கவும் சாதி சமயமற்ற சமுதாயம் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் புதுச்சேரியில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மத நல்லிணக்கம் உருவாக்கவும் சாதி சமயமற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை இளம் சமுதாயத்தினர் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு ஆன்மீக தன்னார்வ தொண்டு நிறுவனம் புதுச்சேரி கடற்கரையில் மாரத்தான் போட்டியை நடத்தியது. போட்டியை முதல்வர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாநில தலைமைச் செயலர் அஸ்வினி குமார், டிஜிபி சுனில் குமார் கௌதம் ஆகியோர் பங்கேற்றனர். கடற்கரையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் உள்ள முக்கிய சாலைகள் வழியாக சென்று வந்த மாரத்தனில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இளைஞர்கள் பங்கேற்றனர். இந்த மாரத்தானோட நோக்கமே வந்து நல்லிணக்கம் மற்றும் மனித நேயத்தை வளர்ப்பதற்காக தான். ஸோ உலகத்தில் வந்து இப்போ இந்த ஜாதி மத வேறுபாடுகள் அற்ற ஒரு சமுதாயத்தை நம்ம வந்து உருவாக்கணும். இந்த மனித பண்புகள் வந்து இன்றைக்கி நம்ம வளர்த்து கொள்வது ரொம்ப அவசியமானது. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் புதுவை ரன் ஃபார் ஹியூமானிட்டி அண்ட் ஹார்மனி அப்படிங்கிற தலைப்பில் இந்த மினி மாரத்தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி இன்று காலை தொடங்கியது. இதில் கல்லூரி மாணவ மாணவியர் 90 பேர் ஆர்வமுடன் பங்கேற்றுள்ளனர்.
வேதாரண்யம் அருகே உள்ள கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் ஆண்டுதோறும் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெறுவது வழக்கம். அதன்படி நிகழ்வாண்டிற்கான கணக்கெடுக்கும் பணி இன்று காலை தொடங்கியது. இதில் வனத்துறையினருடன் கல்லூரி மாணவ மாணவியரும் ஆர்வமுடன் இணைந்துள்ளனர். 90 பேர் 12 குழுக்களாக பிரிந்து நீர் பறவைகள் மட்டுமின்றி வனத்தின் நிலப்பரப்பில் உள்ள பறவைகளையும் கணக்கெடுத்து வருகின்றனர். கணக்கெடுப்பு பணி முடிவடைந்தவுடன் பன்னாட்டு பறவைகள் மற்றும் உள்நாட்டு பறவைகளின் மொத்த விபரம் வெளியிடப்படும் என கோடியக்கரை சரணாலய நிர்வாகிகள் தெரிவித்தனர். தூத்துக்குடியில் இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பாக எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் 300க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் எரிபொருள் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட மாபெரும் சைக்கிள் பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேந்திரன் தொடக்கி வைத்தார். பாளையங்கோட்டை ரோட்டில் உள்ள காவலர் குடியிருப்பு பகுதியின் முன்பிருந்து தொடங்கிய சைக்கிள் பேரணி கடற்கரை சாலை வரையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. இந்த பேரணியை இந்தியன் ஆயில் நிறுவனத்தார் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து செய்திருந்தனர். நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து சர்வசாதாரணமாக வந்து நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸை காலி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த காலி அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை காலி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹேபிட்டை நம்ம மாற்றியாகணும். மினிமம் ஆப்டிமம் லெவலுக்கு நம்ம அப்படி எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அதற்கான ஒரு ட்ரைனிங் வந்து மக்களுக்கு கிரவுண்ட் லெவல் வரைக்கும் போய் ரீச் ஆகணும். அதற்கான ஒரு முயற்சியாக இவங்க இதை பண்ணியிருக்கிறாங்க. இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பாக சிவகங்கையில் எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து புறப்பட்ட இந்த சைக்கிள் பேரணியை கோட்டாட்சியர் இளங்கோ கொடியசைத்து தொடக்கி வைத்தார். முன்னதாக எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி கலந்து கொண்டவர்கள் பேனரில் கையெழுத்திட்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற சைக்கிள் பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் பள்ளியை அடைந்தது. பெட்ரோலியம் கன்சர்வேஷன் ரிசர்ச் அசோசியேஷன் மூலமாக நடத்தப்படுற ஒரு விழா. இது வருஷம் 16ஆம் தேதி ஜனவரியில் இருந்து 15 பிப்ரவரி வரைக்கும் நடத்தப்படுது. இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுக்கறக்காக இதுக்கு நடந்திருக்கு. குறிக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னா எரிபொருள் சிக்கனத்தை ஏற்படுத்துறதுக்காக தான். எதுக்காக எரிபொருள் சிக்கனம் மேம்படுத்துறோங்கிறதுக்கு ஒரு 3 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து நம்ம எரிபொருள் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஃபாசில் ஃபியூவல்ஸ், அதோட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி. தேனி சின்னமனூரில் 320 மாடுகளுடன் நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தை திரளான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் தைத்திருநாளை முன்னிட்டு மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. சின்னமனூர் சாலையில் தொடங்கி ஓட்டப்பட்டி எல்லை வரை 12 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற பந்தயத்தில் பெரிய மாடு, நடுமாடு, கரிச்சான் மாடு, பூஞ்சிட்டு, தேஞ்சிட்டு என 8 பிரிவுகளில் மாடுகள் கலந்து கொண்டன. இந்த பந்தயத்திற்காக தேனி மாவட்டத்தில் உள்ள கம்பம், பாளையம், கோம்பை, தேவாரம் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மாடுகள் கலந்து கொண்டன. பந்தயத்தை 1000க்கணக்கான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். அமெரிக்க அரசியலில் பங்கேற்க பெண்கள் ஆர்வம். 10 நகரங்களில் உற்சாக பேரணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்க அரசியலில் பெண்கள் பெருமளவில் பங்கேற்பதை ஊக்கப்படுத்தும் வகையில் நடைபெற்ற மகளிர் பேரணியில் 1000 பேர் உற்சாகமாக கலந்து கொண்டனர். வாஷிங்டனில் நடைபெற்ற மகளிர் பேரணியில் 1000க்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை உற்சாகப்படுத்தும் வாசகங்கள் கொண்ட பதாகைகள் கல்லூரி மாணவிகள் உள்ளிட்டோர் ஏந்திச் சென்றனர். அமெரிக்க அரசியலில் பெண்களும் மிகத்திறமையாக செயலாற்றி வருவதை நினைவு கூர்ந்த பெண்கள் வரும் காலங்களிலும் இது தொடரும் என தெரிவித்தனர். இந்த பேரணியில் குடியரசுக் கட்சி ஆதரவாளர்களும் பெருமளவில் கலந்து கொண்டு தங்கள் கட்சிக்கு திரட்டினர். வரும் நவம்பர் மாதம் நடைபெறும் இடைத்தேர்தலில் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்குமாறு குடியரசுக் கட்சி ஆதரவாளர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மகளிர் பேரணி நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்பட 10 நகரங்களிலும் நடைபெற்றது.
ஐபிஎல் போட்டியில் ஏலத்திற்கு வரும் கிரிக்கெட் வீரர்களின் இறுதிப் பட்டியலை இந்திய கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ளது. அஸ்வின் உள்பட 16 சிறந்த வீரர்களுடன் 578 பேர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். 11வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்களின் ஏலம் வரும் 27 மற்றும் 28ஆம் தேதி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக 1122 வீரர்கள் தங்கள் பெயரை பதிவு செய்திருந்தனர். அவர்களில் 578 வீரர்கள் கொண்ட இறுதிப் பட்டியலை இந்திய கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ளது. இவர்களில் 360 இந்திய வீரர்கள் அடங்குவர். யுவராஜ் சிங், அஸ்வின், ரஹானே, ஷிகர் தவான், கௌதம் கம்பீர் உள்பட 16 நட்சத்திர வீரர்களும் இந்த பட்டியலில் உள்ளனர். பன்னாட்டு போட்டிகளில் விளையாடிய வீரர்களுக்கு ஏலத்தொகையாக குறைந்தபட்சம் 50 லட்சம் முதல் அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் ஏலத்தொகை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பன்னாட்டு போட்டிகளில் விளையாடாத வீரர்களுக்கு ஏலத்தொகையாக குறைந்தபட்சம் 20 லட்சம் முதல் அதிகபட்சமாக 40 லட்சம் ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இனி சினி ட்வீட். தர்மதுரை படத்திற்கு பின் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் படத்தை இயக்குகிறார் சீனு ராமசாமி. இதன் முதற்கட்ட பணிகள் முனைப்புடன் நடைபெற்று வருகின்றன. இந்த படத்தில் தமன்னா, ராமு, சரண்யா பொன்வண்ணன், வடிவுக்கரசி உள்ளிட்ட பலர் படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளன. மதுரையில் படப்பிடிப்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது. படப்பிடிப்பு முடிந்த பின்னர் படத்திற்கு பெயர் சூட்டப்படும் என்ற நிலையில் தற்போது கண்ணை கலைமானே என்ற பெயர் சூட்டியிருக்கின்றன. படத்தில் வைரமுத்து பாடல்கள் எழுத யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். வேலைக்காரன் படத்தை தொடர்ந்து பொன்ராம் இயக்கத்தில் உருவாகி வரும் படத்தில் நடித்து வருகிறார் சிவகார்த்திகேயன். 24AM நிறுவனம் தயாரித்து வரும் இப்படத்தில் சமந்தா நாயகியாக நடிக்கிறார். சிவகார்த்திகேயனின் பிறந்த நாளை முன்னிட்டு படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் படத்தின் பெயரை அறிவிக்க திட்டமிட்டுள்ளது படக்குழு. இதனைத் தொடர்ந்து இன்று நேற்று நாளை படத்தை இயக்கிய ரவிக்குமாரின் இயக்கத்தில் புதிய படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் சிவகார்த்திகேயன். இப்படத்திற்கு இசையமைக்கிறார் AR ரகுமான். அனுஷ்கா முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ள படம் பாக்மதி அடுத்த வாரம் தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் வெளியாக உள்ளது. இப்படத்தில் அனுஷ்கா நடித்தால் மட்டுமே நன்றாக இருக்கும் என கருதி பாகுபலி படத்தை முடித்துவிட்டு வரும் வரை அவருக்காக காத்திருந்தனர். இந்த படத்தில் நடிப்பதற்காக அனுஷ்கா கஷ்டப்பட்டு உடல் எடையை குறைத்துள்ளார். பாகுபலி அளவிற்கு பாகுமதி வசூல் செய்யுமா என ரசிகர்களின் மத்தியில் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தர்மபுரியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தூய்மை திட்டம் ஆய்வு. எதிர்ப்பு தெரிவித்து திமுக கருப்பு கொடி போராட்டம். சிவகாசியில் விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக ஆர்ப்பாட்டம். பட்டாசு தொழிலை பாதுகாக்க வலியுறுத்தல். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல். கற்களை வீசி விரட்டி அடித்ததாக புகார். தில்லியில் பட்டாசு ஆலை உரிமையாளர் கைது. 17 பேர் பலியானது தொடர்பாக விசாரணை. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.